ஆளுநரை டிஸ்மிஸ் செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளரை சந்தித்து பேசும்போது, தமிழ்நாடு சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருந்த 10 சட்ட மசோதாக்களை தமிழக ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்றும், அந்த மசோதாக்களை விதி 143 படியின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200 படியும் மீண்டும் அதை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப இருக்கிறோம் என்றும், இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், மறுத்தால் ஆளுநரை டிஸ்மிஸ் செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய இந்த சிறப்பு கூட்டத்தில் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட 10 சட்ட மசோதாக்களை தமிழக ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார். அந்த சட்ட மசோதாக்களை தற்போது தமிழக சட்டமன்றத்தில் விதி 143 படியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற 200 சட்டத்தின்படியும் இன்றைய தினம் மீண்டும் அதை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் கண்டிப்பாக இந்த சட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். ஒருவேளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் ஏற்றி இசைவளிக்க மறுத்தால் நம்முடைய தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆளுநரை டிஸ்மிஸ் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.